வெல்கம் டு AbiTv யூடியூப் சேனல். பிக் பாஸ் சீசன் 6 25வது நாள் இன்னைக்கு. ஸோ அந்த எபிசோடை பற்றின ரிவ்யூ தான் மக்களே. ஸோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமல் சார் அப்பப்போ சொல்லுவார் தெரியுமா, நம்மளும் அப்படி நிறையா பெருசாக எதிர்பாராத இவங்க படிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மாதிரி தான், அந்த எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சம்மந்தா சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டில் இருந்தாங்க. எப்போவுமே அசீம் அண்ட் விக்ரமன் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது போய் விக்ரமனுக்காக அசீம் வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த டாஸ்கில், அதாவது அந்த டிவி இந்த டிவி அந்த டாஸ்கில் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஓகே ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா விக்ரமனை வந்து நம்ம அசீம் வந்து பேக்கப் பண்ணுறதுக்காக அவர் சொந்த டீமில் அவரை வந்து சிறப்பான ஒரு செய்கை செஞ்சாங்க நம்ம விஜய் மகேஸ்வரி. பட் ஆனால் விஜய் மகேஸ்வரி அந்த ஆட்டிடியூடு தான் அவங்கள வந்து ரொம்ப நெகட்டிவாக மாற்றுது மக்களே. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இந்த அப்படின்ற மாதிரி கையெடுப்பு பின்னாடி கட்டிட்டு நிற்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ் இப்படி காட்டுறது, இதெல்லாம் வந்து சாரி உண்மையிலே நாமினேஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நேற்று சொன்னது தான், ஆயிஷா ஷெரீனாக்கு முன்னாடி நீங்கள் போயிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வாரம் இதுவரைக்கும் இந்த 25வது நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை வரைக்கும் அசீம் அவர்கள் கோவப்பட்டாலும் அந்த வார்த்தையில் ஒரு கண்ணியம் மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறமா அந்த டிவி இந்த டிவி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயும் குறிப்பாக எனக்கு வந்து டாப் நோச்சாக தெரிஞ்சது விக்ரமன், ரச்சிதா அண்ட் அமுதவாணன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஸ்கிட்டு, அதாங்க அந்த மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய அந்த விஷயம், அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண ஸ்கிட்டு. உண்மையிலே விக்ரமன் கிட்டேருந்து நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி அன்றைக்கி வந்து மாறி அப்படின்றது காட்டினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நல்லா கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி குயின்ஸி ஆடுறப்பையும் அந்த பாப்பா 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 அதுக்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மைனா அண்டு மணி இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நோச் மக்களே. அது டான்ஸாக இருக்கட்டும், போட்டுத்தாக்கு பாட்டாக இருக்கட்டும், அல்லது குக்கு அதை வந்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி வேறு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஃபென்டாஸ்டிக்காக ஃபென்டாபுலஸாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பாராட்டுகள் சொல்லிடலாம். அதே மாதிரி நியூஸ் வாசிக்கிறது அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜனனி ஆர்மி ரெடியாக இருந்திருப்பீங்களே, எல்லோரும் ஃபயர்லாம் விட்டுருப்பீங்களே, விட்டுக்குங்க விட்டுக்குங்க. ஸோ அவங்களும் வந்து அருமையாக பண்ணாங்க. ஸோ அது வந்து நிறைய கிளம்ஸியாக இருந்துச்சு மக்களே. ஆக்சுவலாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து விக்ரமன் அந்த டேலண்ட் ஷோ பண்ணாங்க இல்லையா, ஸோ அது மட்டும்தான் ரொம்ப பளிச்சுன்ற மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்படின்ற மாதிரி அப்படி சர்ச்சர் சர்ச்சின்னு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதே மாதிரி அசீம் அவருடைய அந்த மொழி ஆளுமை, அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி அங்கே நம்ம 24/7 சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அந்த எபிசோடில் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா கடைசி அந்த நியூஸ் அது அப்படின்ற விஷயத்தில் வந்து அந்த டிஆர்பி கொடுக்கறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆனதில் வந்து பயங்கரமாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல், அதில் தான் நம்ம அசீம் அண்ட் மகேஸ்வரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் விக்ரமன் குயின்ஸிக்கும் ஒரு சின்னதாக ஒரு உரசல் வேறு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் பாட்டம் நடிப்பு திறமைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால பெருசாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வரல, லைட்டாக அரச புரசல் அப்படி தான் வந்துச்சே தவிர்த்து இன்றைக்கி எபிசோடு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டேலண்ட் ஷோவை தாண்டி மற்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆப்வியஸ்லி எல்லாருமே கொஞ்சம் அப்படியே அந்த ஓம் சாந்தி அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க, ஏன்னா அடுத்து சனிக்கிழமை வந்து நம்ம கமல் சாருடைய அந்த எபிசோட் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் வந்து யார் யாருக்கு நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஏன்னா கண்டிப்பாக தனா அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது வந்து கண்டிப்பாக கமல் சார் அட்ரஸ் பண்ணுவாரா, இல்லை பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கைத்தட்டல் கொடுத்து இன்னும் அவங்களுடைய அந்த ஒரு இது கொம்பு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த கொம்பு இன்னும் சீவி விடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அசீம் அவர்களுடைய இந்த மாற்றத்தை பாசிட்டிவாக பார்க்க போகிறாரா, இல்லை எலிமினேஷனில் நீங்கள் நாமினேஷனில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இப்படி லாண்டிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க போகிறாங்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக அசீம் அவர்கள் நாமினேஷனில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவருடைய கேம் பிளான் இதாக தான் இருக்கணும், அதாவது கோபம் அப்படின்றது இன்றைக்கி இந்த வாரமும் இருந்தது, அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஆனால் வார்த்தையில் கரெக்டாக கண்ணியமாக எதுக்கு கத்தணுமோ அதுக்கு மட்டும் குரல் கொடுத்து இருந்தாப்புல. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, இன்னும் எத்தனை வாரம் ஆனாலும் சரி
கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் அவரை வந்து நாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நாம் முடிஞ்சளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஆனால் தப்பு அப்படின்றத பண்ணுறப்ப நாமளும் சுட்டி காட்டுவோம், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டை விட்டு தூக்குறதுலையும் இல்லை. பட் இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஷெரினா போகிறாங்களா இல்லை ஆயிஷா போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மக்களே, இதில் எல்லாருமே அந்த டேலண்ட் ஷோவில் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாருமே பண்ணாங்க, எக்ஸிபிட் பண்ணாங்க. ஆனால் இந்த ராம் அப்படின்ற கேரக்டர் வந்து பெருசாக உள்ளே வந்து எதுவும் பண்ண மாதிரியே எனக்கு தோணலை. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து கோப்ரா பாட்டுக்கு மட்டும் அஞ்சாறு பெண்களோட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு விஷயம், மற்றபடி அவர் பெருசாக எதுலேயுமே இந்த தட்டு கழுவுறத பஞ்சாயத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா ஒரு டீம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த டீமில் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரில. ஸோ வீட்டு தலைவரான மணிக்கும் இந்த வாட்டி நிறையா டோஸ் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ தேட்ஸ் இட், பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய எபிசோட் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் டொய்யின்னு இருக்க போதா வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா ஏறி அடிப்பாங்களா எகிரி அடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை உடனே ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.